வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாலாவது பாடம் நாலாவது பாடம் ரெண்டாவது அழகு மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் இந்த பாடத்தை இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் தமிழ் மீடியத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒற்றைமய இரட்டைமய நிலை என்றால் என்ன ஒற்றைமயம் இரட்டைமயம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேனீக்கள் எறும்பு குலவி இதெல்லாம் தான் இந்த ஒற்றைமைய இரட்டைமய நிலைக்கு உதாரணம் ஏன்னா தேனீக்கல்ல ஆண் தேனீக்களோட குரோமோசோம்களோட எண்ணிக்கை பார்த்தாக்க பெண் தேனியில் இருக்கிற அளவில் சரி பாதியாக இருக்கும் அதனால தான் ஆண் தேனியில் இருக்கிற அந்த குறைவான எண்ணிக்கை உள்ள உடைய குரோமோசோமை தான் நம்ம ஒற்றை மயம்னு சொல்லுவோம் ஆண் தேனியில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் பெண் தேனியில் அதை தான் வந்து நம்ம இரட்டைமய நிலை அப்படின்னு சொல்லி சொல்வோம் அதுதான் ஒற்றைமய இரட்டைமய நிலை இதுக்கு உதாரணம் தேனீக்கள் எறும்பு குளவி ஏன் இந்த ஒற்றை மயம் இரட்டை மயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சே உயிரிகளோட பாலினம் அதாவது இந்த தேனீக்களை பொறுத்த வரைக்கும் அதோட சே உயிர்களோட பாலினத்தை நிர்ணயம் செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களோட எண்ணிக்கை தான் வந்து நிர்ணயம் செய்யுது அந்த தேனீக்கு எவ்வளோ குரோமோசோம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஆண் தேனியா பெண் தேனியா அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது ஒரு கருவுற்று முட்டை வந்து கருவுற்று இருந்துச்சுன்னா அதாவது ஆண் குரோமோசோமும் பெண் குரோமோசோமும் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று ஒரு கருமுட்டை உருவாகுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுல இருந்துதான் ராணி தேனியும் வேலைக்கார தேனியும் உருவாகுது இத தான் நம்ம பெண் தேனி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கருவுறாத முட்டை இருக்குது இல்லையா நம்ம ஒன்னாவது பாடத்துல ஏற்கனவே கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அந்த கண்ணி இனப்பெருக்க முறையில கருவுறாத முட்டையிலேருந்து உருவாகக்கூடிய தேனீக்கள் தான் வந்து ஆண் தேனியா மாறுது அதனால தான் ஆண் தேனியை வந்து ஒற்றைமைய குரோமோசோம்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஆண் தேனீக்கள் வந்து கருவுறாத முட்டையிலிருந்து வருது அப்போ ஒரே ஒரு தேனியில் இருக்கக்கூடிய குரோமோசோம் மட்டோட எண்ணிக்கை மட்டும்தான் அதில் இருக்கும் ஏன்னா இன்னொரு பெண் தேனி வந்து அதில் இணையவில்லை அதனால் ஆண் தேனியில் இருக்கக்கூடிய குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் பெண் தேனீக்கள் வந்து இரட்டைமய குரோமோசோம்களை கொண்டிருக்கு இருக்கு ஏன்னா ஆண் தேனியும் பெண் தேனியும் இணைந்து கருமுட்டை உருவாகி அதிலிருந்து உருவாகக்கூடிய உயிரினம் வந்துட்டு பெண் தேனியாக இருக்கிறதுனால அது வந்து இரட்டைமய குரோமோசோம்களை உடையதாக இருக்குது இப்படி தான் இந்த ஒற்றைமய இரட்டைமய பால் நிர்ணயம் வந்து செய்யப்படுது இதுதான் ஒற்றைமய இரட்டைமய நிலை ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு வேறுபாடு அதாவது வேறுபட்ட இனசல் ஒத்த இனசல் இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பால் நிர்ணயத்தோட தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது கொஷின் ஒத்த இன செல் பால் நிர்ணயம் இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கள்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய தான் வந்து நம்ம ஒத்த இன செல் அப்படின்னு சொல்றோம் அதாவது பெண் உயிரி வந்து உருவாக்கக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய முட்டை வந்து ஒரே வகையானதாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோன்னா ரெண்டு குரோமோசோம் வந்துட்டு இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரெண்டு குரோமோசோம் இருக்கும் அப்படி ஒரே வகையான முட்டையை உற்பத்தி செய்கிறதுக்கு பேர் தான் ஒத்த செல் பால் நிர்ணயம்னு சொல்கிறோம் இதே ம இதுக்கு உதாரணம் மனிதனோட பெண்ணில் இருக்கக்கூடிய குரோமோசோம்னு பார்த்தாச்சு இது வேறுபட்ட இனசெல் பால் நிர்ணயம் அதுக்கும் மனிதனோட ஆண் உயிரினங்களை எடுத்துக்கிறோம் மனிதனோட ஆண்களில் பார்த்தோம்னு சொன்னாக்க இரண்டு விதமான இனசல்களை வந்து மனிதன் உருவாக்குறான் அந்த இனசல்கள்ல ஒன்னு வந்துட்டு எக்ஸ் குரோமோசோம் உடையதாகவும் இன்னொரு இனசல் வந்து ஒய் குரோமோசோம் உடையதாகவும் இருக்கும் இப்படி வேறுபட்ட இனசல் பால் நிலையத்துக்கு உதாரணம் வந்து மனிதர்கள்ல ஆண்கள் அதாவது வேறுபட்ட இனசல் ரெண்டுமே இது ஒரு இனசல் இது ஒரு இனசல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கக்கூடிய இனசல்களை ஆணுயிரிகள் இரண்டு வகையான விந்து செல்களை உற்பத்தி செய்கிறதுனால அதை வந்து வேறுபட்ட செல் பால் நிர்ணயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க லயோனைசேஷன் அப்படின்னா என்ன லயோனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே வந்த லெசன் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் வேலை செய்யாமல் இருக்கும் ரெண்டு குரோமோசோம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க பெண்ணோட உடம்புல ரெண்டு குரோமோசோம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதில் ஒரு குரோமோசோம் மட்டும்தான் வேலை செய்யும் ஒரு குரோமோசோம் வந்து வேலை செய்யாமையே இருக்கும் இதே ஆண்களில் வந்து ஒரு குரோமோசோம் மட்டும்தான் ஒரு எக்ஸ் க்ரோமோசோம் மட்டும்தான் இருக்குதுன்னா அது அதில் வந்து இது செயல்படாத குரோமோசோம் இல்லைன்னு வச்சுக்கலாம் இதே ஆண்கள்லேயும் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஒன்று மட்டும்தான் செயல்படும் ஒன்று செயல்படாமல் போயிடும் இந்த லியனைசேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் குரோமோசோம் வகை பால் நிர்ணயத்தில் ஆண் உயிரிகளில் ஒரு எ எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் இது வந்து மனிதனில் பார்த்தோன்னு சொன்னாக்க எக்ஸ் ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்கும் ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்கக்கூடிய குரோமோசோம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து ஆண் பால் உயிரிகள் அப்படின்னு சொல்லி பால் நிர்ணயத்தில் நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த ஆண்களுக்கு பார்த்தோன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பெண் உயிர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ரெண்டு எக்ஸ்க்ரோமோசோம் வந்து இருக்கும் அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு ஆண்ல வந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு பெண்ணில் வந்து ரெண்டு குரோமோசோம் இருக்கு அப்போ இந்த ரெண்டு பாலினத்துக்கு இடையில வந்து அதோட அளவீட்டில் வந்து வேறுபாடு இருக்கு அந்த வேறுபாடை ஈடு செய்கிறதுக்காக தான் ஆண் மற்றும் பெண் இந்த ரெண்டு உயிரினங்கள்லையும் ஒரு செல்லுக்கு ஒரு குரோமோசோம் மட்டும்தான் செயல்படும் இங்கே ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் தான் ஆண்ல இருக்கு அதே மாதிரி பெண்ணிலையும் அதுக்கு இணையாக இருக்கிற ஒரு குரோமோசோம் மட்டும்தான் வேலை செய்யும் இன்னொரு இணையில்லாத அந்த எக்ஸ்க்ரோமோசோம் தான் வந்து வேலையே செய்யாம செயலற்ற எக்ஸ்க்ரோமோசோமா இருக்கும் இதை தான் வந்து மேரிலியோன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ரோமோசோம பார் உறுப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து அங்கே செயல்படாமல் இருக்கு அந்த செயல்படாமல் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ரோமோசோம் வந்து பார் உறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த மேரிலியோன்னு சொல்லிட்டாங்க இந்த பார் உறுப்புக்கள் வந்து பெண் உயிர்கள்ல வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரொம்ப நெருக்கமாக சுருண்டு குரோமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு அடர்த்தியான இதில் இருக்கு அந்த குரோமேட்டின் வந்து ஹெட்ரோக்ரோமேட்டினாக மாறுது இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து பு புரத உற்பத்தி செய்யும் போது அந்த பிரித்தெடுத்தல் விலை பிரித்தெடுத்தல் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சி நடக்குது இல்லையா அதுல இந்த பிரித்தெடுத்தல் எந்தாச்சும் ஒரு பகுதியில் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த பகுதியில் தான் இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்துச்சு இருக்குது புரத உற்பத்தி நடக்கும்போது எந்த இடத்துல அந்த பிரித்தெடுத்த பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறாமல் இருக்கோ அங்கே தான் இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் இருக்கும் இதுதான் லைனைசேஷன் அப்படின்னு சொல்றோம் லைனைசேஷன் அப்படின்னா செயல்படாமல் இருக்கிற ஒரு எக்ஸ் க்ரோமோசோம் தான் இப்போது ஆண் பெண் நிர்ணயிக்கிறதுல எக்ஸ் ஒய் இருக்கக்கூடிய ஆண் பெண் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்க ஆணில் வந்து ஒரே ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் தான் இருக்குது ஆனால் பெண்ணில் வந்து ரெண்டு எக்ஸ்க்ரோமோசோம் இருக்குது இந்த ஆணில் ஒரு எக்ஸ்க்ரோமோசோமுக்கு மட்டும்தான் இணை பெண்ணில் இருக்கும் அந்த இன்னொரு இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ரோமோசோம்கான இணை ஆணில் இல்லை அதனால் அது செயல்படாமல் இருக்குது இந்த ரெண்டு பாலினத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அளவீட்டு வேறுபாடை ஈடு செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செயல்படாமல் இருக்குது இந்த செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ரோமோசோமோ மே மேரி லியோன் அப்படிங்கிறவங்க பார் உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பார் உறுப்புக்கள் வந்து பெண் உயிரியில் பார்த்தோம்னா சுருண்டு குரொமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அடர்த்தியான ஒரு உறுப்பா உறுப்பு மாதிரி இருக்குது அதை தான் ஹெட்ரோக்ரொமாட்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் புரத உற்பத்தி நிகழ்ச்சி நடக்கும்போது பிரித்தெடுத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்காமல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த ஹெட்ரோக்ரொமாட்டின் வந்துட்டு இருக்கும் அடுத்ததான் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அப்படின்னா என்ன கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்வோம் குறுக்கு மரக் குறுக்கு மறுக்கு மரபு கடுத்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் குறுக்கு மறுக்கு மரபு கடுத்தல் அப்படின்னு சொல்லி சொன் என்னன்னு பார்த்தோம்னா எதாச்சும் ஒரு பண்பு ஒரு நல்ல பண்போ அல்லது ஏதாச்சும் நோய் உருவாக்கக்கூடிய ஒரு பண்போ தந்தை கிட்ட இருந்து மகள் வழியாக தந்தையின் மகள் வழியாக வரக்கூடிய பேரனுக்கு கடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு ஒரு குடும்பத்துல தந்தை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நோயானது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மகளுக்கு போகுது ஆனா மகள் பாதிக்கப்படுறது கிடையாது அந்த நோய்க்கான கடத்தியாக மட்டுமே இருக்காங்க அந்த மகளின் வழியாக வரக்கூடிய ஆண் குழந்தைக்கு இந்த நோயானது கடத்தப்படுகிறது இதுதான் வந்து குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கடத்திக்கான நோய் இருக்கக்கூடிய ஜீன் இருக்கக்கூடியவங்க தான் அந்த நோயால பாதிக்கப்படாதவர்கள் இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க ஒண்ணு வந்து நிறக்குருடு நோயால பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹீமோபிலியா இந்த ரெண்டு உதாரணமும் குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் நோய்க்கான உதாரணமாக இருக்குது இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது நிறக்குருடு ஒரு இயல்பான பெண்ணும் ஒரு நிறக்குருடு ஆணை திருமணம் செஞ்சுக்கும் போது அவங்களோட எக்ஸ் 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 ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த ஆணோட குரோமோசோம்ல தான் நிறக்குருடு இருக்குது ஏன்னா எக்ஸ்க்ரோமோசோம் வழியாக வரக்கூடிய நோய் தான் இந்த நிறக்குருடு நோய் அதனால இந்த குரோமோசோம்ல இங்கே சி இருக்கு அதாவது அந்த ஆண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா ஏன்னா அந்த எக்ஸ்க்ரோமோசோம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களோட இனசெல்கள் தான் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு இந்த எக்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்த எக்ஸ் இங்கே இருக்குது இந்த எக்ஸ் இங்கே எக்ஸ் சி இந்த ஒய் வந்துட்டு இங்கே இருக்குது இந்த இனசெல்கள் இணையும் போது இந்த எக்ஸ் க்ரோமோசோமும் இந்த எக்ஸ் க்ரோமோசோமும் இணையும் போது இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் சி அப்போ இந்த சி வந்து இங்கே வந்துடுது இந்த பெண்ணில் ஒரு எக்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பெண் வந்து இயல்பான பெண்ணாக தான் இருக்காங்க அவங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த நோயை கடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்களை கடத்திகள் அப்படின்னு சொல்றோம் இது முதல் தலைமுறை அதே மாதிரி இந்த எக்ஸ் குரோமோசோமானது இந்த ஒய் குரோமோசோமுடன் இணையும் போது இந்த எக்ஸ் இங்க வந்து இந்த ஒய் இங்க வந்துருச்சு இது வந்து இயல்பான ஆணாக இருப்பாங்க அதே இது அடுத்த இரண்டாவது தலைமுறை இது முதல் தலைமுறை இது இதோட இனசெல்களை பிரிக்கிறோம் இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் பிளஸும் இந்த எக்ஸ் சியும் தான் இங்கே இருக்குது எக்ஸ் பிளஸ் எக்ஸு சி அதே மாதிரி இந்த எக்ஸ் பிளஸ் இந்த ஒய் மைனஸ் அதுதான் இங்கே இருக்குது இப்போ இங்கே இருக்கிறது நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கோம் இரண்டாவது தலைமுறைக்கு அதோட இனசெல்கள் பிரிக்கிறோம் இந்த எக்ஸ் பிளஸ் இந்த எக்ஸ் சி இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் பிளஸ் இந்த ஒய் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சி அப்படிங்கிறது இயல்பான பெண் தான் ஆனால் கடத்தியாக இருக்கிறாங்க இந்த எக்ஸ் க்ரோமோசோமானது இங்கே வந்துருச்சு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் க்ரோமோசோமுடன் இணையுது அப்போ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் தான் இருக்குது இப்போ ரெண்டு எக்ஸ் இருந்தால் பெண் அங்கே சீன்ற ஒரு எழுத்து எழுதவே இல்லை அதனால் அது வந்து இயல்பான பெண் இந்த எக்ஸ் க்ரோமோசோம் ஆனது இந்த எக்ஸ் க்ரோமோசோமுடன் இணையும் போது இந்த எக்ஸில் எக்ஸ் சி இருக்கு அதனால எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சி இதுவும் இயல்பான பெண்ணு தான் ஏன்னா ஒரு எக்ஸ் தான் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னொரு எக்ஸ் வந்து பாதிக்கப்படலை அதனால இவங்க வந்து இயல்பான பெண்ணாக இருக்காங்க ஒரு எக்ஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க அடுத்த தலைமுறைக்கு நோயை கடத்தக்கூடிய கடத்திகளாக இருக்கிறாங்க அதே இந்த எக்ஸ் குரோமோசோம் அந்த ஒய் குரோமோசோமுடன் இணையும் போது இந்த எக்ஸ் இங்கே வந்துருச்சு இந்த ஒய் இங்கே வந்துருச்சு இந்த எக்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது இங்கே வரும்போது ஆணுக்கு ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இன்னொன்று வந்து ஒய்யாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ் குரோமோசோம் வழியாக இந்த நிறக்குருடு பாதிக்கப்பட்டு இந்த ஆண் வந்து பாதிக்கப்படுறான் அதாவது இது வந்து தந்தை தந்தைக்கு நிறக்குருடு நோய் இருக்குது இது வந்து மகள் இருந்து இந்த நோய் மகளுக்கு வருது ஆனால் கடத்தியாக தான் இருக்காங்க இயல்பான பெண்ணாக இருப்பாங்க நோயை மட்டும்தான் கடத்துவாங்க இந்த இயல்பான பெண்ணுக்கிட்ட இருந்து இந்த நோயானது இந்த இயல்பான பெண்ணுக்கிட்ட இருந்து அப்படியே இந்த நிறக்குருடு ஆண் அதாவது இவங்களோட மகனுக்கு இந்த நோய் வருது அதுதான் வந்து கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல்னு சொல்கிறோம் தந்தையிடமிருந்து மகளுக்கு வந்து மகளிடமிருந்து மகள் வழி பேரனுக்கு வர்றது தான் குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பால் சார்ந்த ஒடுங்கு பண்பு மரபு கடத்தல் ஆண்களில் ஏன் அதிகமாக காணப்படுது இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம பார்த்த இதே நோயானது எதனால் ஆண்களுக்கு அதிகமாக வருது இந்த நிறக்குருடாக இருக்கட்டும் அல்லது ஹீமோஃபிலியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏன் ஆண்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொன்னாக்கா ஆண்கள் வந்து ஹெமிசைகஸ் நிலை ஹோமோசைகஸ் நிலையில் இருக்கிறது பெண்ணு ஏன்னா பெண்ணுக்கு வந்து ரெண்டு குரோமோசோமும் ரெண்டு பால் குரோமோசோமும் எக்ஸ் குரோமோசோமாக இருக்குது ஆனால் ஆணுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமும் இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோமும் இந்த ஹெமிசைகஸ் நிலையில் இருக்கிறதுனால தான் ஆண்கள் வந்து இந்த பால் சார்ந்த ஒடுங்கு பண்பு மரபு கடத்தல்னால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இது வந்து இந்த நோய் வந்து ஒரு திடீர் மாற்ற அள்ளில்னால் வரக்கூடிய தான் இது வந்து அடுத்த தடைமுறைக்கு வந்து கடத்தப்படும் போது அதோட பண்பு வந்து வெளிப்படுது அதனால தான் இந்த பால் சார்ந்த ஒடுங்கு பண்பு ஆண்களில் வந்து அதிகமாக காணப்படுது அடுத்த கொஷின் என்னென்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே முதல் கேள்வியாக பார்த்த ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள் அப்படிங்கிறது ஒய்ரமோசோம்ல வந்து நிறைய இருக்குது ஒய்க்ரோமோசோமோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மரபணு வந்து ஒய் சார்ந்த மரபணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு ஒய்க்ரோமோசோம் எடுத்துட்டோன்னு சொன்னாக்க அதுல வேற வேற பகுதிகளில் வேற வேற மரபணுக்கள் இருக்கு அந்த மரபணுக்களை வந்து நம்ம ஒய் சார்ந்த மரபணுக்கள் அல்லது ஹுலன்ட்ரிக் ஜீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒய் சார்ந்த மரபணுக்கு இணையான அழில் வந்து எக்ஸ்க்ரோமோசோம்ல இருக்கிறது இல்லை ஒய் சார்ந்த மரபணுக்கள் ஒய் குரோமோசோமுடன் சேர்ந்து தான் கடத்தப்படுது ஆனால் அதுக்கு இணையான அள்ளீல் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற இது வந்து ஆண் பாண்டினத்தில் மட்டும்தான் இந்த அல்லீல்களோட பண்புகள் வந்து புறத்தோ புறத்தோற்றத்தில் வந்து வெளிப்படுது பெண் குரோமோசோம்ல இந்த அல்லீல்கள் வந்து புறத்தோற்றத்தில் வந்து வெளிப்படுறது கிடையாது இதுதான் வந்து ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள் ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள் அப்படின்னா என்ன குரோமோசோமோட வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய மரபணுக்கள் எல்லாமே ஒய் சார்ந்த மரபணுக்கள்னு சொல்றோம் ஆனால் இந்த ஒய் சார்ந்த மரபணுக்கு இணையான அள்ளியில் எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிறதும் இல்லை இந்த ஒய் சார்ந்த மரபணு வந்து குரோமோசோமோட சேர்ந்தே தான் கடத்தப்படுது அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபினைல் கீட்டோன் யூரியா இதோட அறிகுறிகளை என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு சொன்னாக்க ஃபினைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் யூரின் சிறுநீர் அதன் வழியாக கடத்தப்படக்கூடிய அதன் வழியாக வெளியேற்றப்படும் போது வரக்கூடிய அறிகுறிகள் தான் வந்து ஃபினைல் கீட்டோன் யூரியா நோயோட அறிகுறிகளாக நம்ம பார்க்குறோம் ஃபினைல் கீட்டான் யூரியா நோயோட அறிகுறிகளில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த குழந்தை வந்து அதிகமான அளவுக்கு மூளை குறைபாடுடைய குழந்தையாக தீவிரமான மூளை குறைபாட்டு உடையவர்களாக இருப்பாங்க அடுத்தது அவங்களோட தோல் அதுக்கப்புறம் முடி இங்கெல்லாம் வந்து நிறமிகள் வந்து குறைவாக இருக்கும் அதாவது வெளிய நிறத்தில் வெள்ளை நிறத்தில் அவங்களோட தோலும் முடியும் இருக்கும் அதே சமயம் பயருவை அமிலம் அதுதான் ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு சொல்றோம் ஃபினைல் கீட்டோன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பைரவிக் அமிலம் வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுது இதுதான் இந்த நோயோட அறிகுறிகள் அடுத்ததான் நம்ம என்ன கொஷின் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க டவுன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயோட அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் டவுன் சின்ட்ரோம் நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த நோயும் ஒரு தீவிரமான மூளை வளர்ச்சி குறைபாட்டு நோயாக தான் இருக்கும் எதனால் இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அவங்களோட மைய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைய நரம்பு மண்டலம் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுறதுனால தான் அவங்க வந்து தீவிரமான மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளாக இருப்பாங்க இவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அவங்களோட ரெண்டுக்கு கண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் வந்து அதிகமாக இருக்கும் ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூக்கு வந்துட்டு தட்டையாக இருக்கும் செவி குறைபாடு சரியாக வளர்ச்சியுறாத சரியாக கேட்க முடியாத செவி குறைபாடு உடையவர்களாக இருப்பாங்க வாய் எப்பவுமே திறந்தே இருக்கும் நாக்கு வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கும் இதுதான் வந்து டவுன் சின்ட்ரோம் நோயோட அறிகுறிகளாக இருக்கும் டவுன் சிண்ட்ரோம் நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க அவங்களுக்கு மூளை வளர்ச்சி வந்து குறைபாடு உடையவர்களாக இருப்பாங்க ஏன்னாக்க அவங்களோட மைய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களோட ரெண்டு கண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூக்கு தட்டையாகவும் செவி குறைபாடு உடையவர்களாகவும் வாய் எப்பயும் திறந்தே இருக்கும் நாக்கு வந்து வெளியே நீச்சிட்டு இருக்கும் வெளியே எப்பவுமே தள்ளிட்டே இருக்கும் இதுதான் வந்து டவுன் சின்ட்ரோம் நோயோட அறிகுறிகளாகும் ஆகும் அடுத்ததான் நம்ம என்ன கொஷின் பார்க்க போறோம்னா ஒரு வேறுபாடு இடைப்பால் உயிரியை மிகை பெண்கள் பெண்ணில் இருந்து வேறுபடுத்துக இது வந்து ஜீன்னிக் பேலன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அந்த இதன் அடிப்படையில் இடைப்பால் உயிரி அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு அளவு இருக்குது அந்த அளவை விட அதிகமாக போனாக்கவும் இல்லை அல்லது அந்த அளவை விட குறைந்து போனாலேயும் நம்ம அதை வந்து இடைப்பால் உயிரி இந்த ரெண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அந்த அளவு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை தான் நம்ம இடைப்பால் உயிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னொன்று வந்து மிகை பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் மிகை பெண்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு குரோமோசோம் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அளவிலோட குரோமோசோமில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்கள தான் வந்து நம்ம மிகை பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் இடைப்பால் உயிரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த குரோமோசோமோட ஜீனோடைப் அதோட பாலினத்தோட புறத்தோற்றத்தை சேர்ந்து ஒரு எக்ஸ் மற்றும் ஒய்யா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது வந்து ஆண் அதே மாதிரி ஒரு எக்ஸும் இன்னொரு எக்ஸும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது பெண் ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருந்தால் அது ஒரு ஆண் ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருந்தால் ஒரு அதை வந்து நம்ம ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புறத்தோற்றத்தின் அடிப்படையிலும் குரோமோசோமோட ஜீனோடைப்பின் அடிப்படையிலும் இந்த இந்த அளவில் மாறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதாவது இந்த எக்ஸ் ஒய் அல்லது இந்த ரெண்டு எக்ஸ் இதில் மாறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க இதில் இல்லாத அமைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை தான் நம்ம இடைப்பால் உயிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது முக்கியமாக இந்த குரோமோசோமோட இனசல்கள் அதோட ஹார்மோன்கள் இதெல்லாம் வந்து பிறப்புறுப்பு இந்த குரோமோசோமில் பார்த்தோன்னு சொன்னாக்க இனசெல் அப்புறம் பால் குரோமோசோம் பிறப்புறுப்பு இதெல்லாமே இருக்கும் ஆனால் ஆண் இல்லைனா பெண் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை வந்து பிரித்து பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கவங்கள தான் இடைப்பால் உயிரி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு அதிகப்படியாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும் அதே மாதிரி இருப்பால் உயிரினம் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு கூடுதலாக ஒரு எக்ஸ்க்ரோமோசோமும் ஒரு ஒய்க்ரோமோசோமும் பெண்ணுக்கு இணையான ஒரு எக்ஸ்க்ரோமோசோமும் ஆணுக்கு இணையான ஒரு ஒய்க்ரோமோசோமும் இருக்கிறதுனால இவங்களை நம்ம இருப்பால் உயிரினம் அப்படின்னு சொல்கிறோம் இருப்பால் உயிரினத்தை நம்ம எப்போவுமே ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அறிவியலில் சொல்கிறோம் இவங்களுக்கு அண்டகம் விந்தகம் இது ரெண்டுமே இருக்கும் ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாக்க இருப்பால் உயிரினம் அப்போ இரண்டு பாலினமும் அங்கே அவங்களோட உடல்ல இருக்கும் அதுதான் அண்டகம் விந்தகம் ரெண்டுமே இருக்கும் வெளிப்புற பிறப்புறுப்பு துளையில வந்து குறைபாடு உடையவர்களாக இருப்பாங்க இந்த இடைப்பால் உயிரினங்கள் இதே மிகை பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இவங்களுக்கு பெண்ணுக்கு இருக்கிறத விட ஒரு எக்ஸ் அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து மிகை பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது மிகை பெண்ணுக்கு அதிக எண்ணிக்கையில் எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும் எப்பவும் போல எல்லா நாற்பத்தி நாலு உடல் குரோமோசோம் தான் இருக்கும் ஆனால் அந்த பால் குரோமோசோம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு குரோமோசோமுக்கு பதில் மூணு எக்ஸ் குரோமோசோம் ரெண்டு எக்ஸுக்கு பதில் மூணு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது அவங்கள தான் வந்து மும்மைய எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவங்க வந்து பார்க்கறதுக்கு மூளை வளர்ச்சி குறைவானவர்களாகவும் மலட்டுத்தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க இதே ஆணுக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்க ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் தான் ஆணாக இருப்பாங்க மிகை ஆண்களாக இருந்தால் இன்னொரு ஒய் வந்து அதிகமாக இருக்கும் மிகை பெண்ணாக இருந்தால் ஒரு எக்ஸ் அதிகமாக இருக்கும் மிகை ஆணாக இருந்தால் ஒரு ஒய் அதிகமாக இருக்கும் இந்த எக்ஸ் ஒய் இந்த ஆண்க்கு வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து எக்ஸ் ஒய்வை குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அதிகப்படியான அந்த குரோமோசோம் வந்து அவங்களுக்கு காணப்படும் இப்படி ஆணுக்கு ஒரு குரோமோசோம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்களும் வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு உடையவர்களாகவும் இந்த ஒய் குரோமோசோம் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அதாவது ஒரு குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ஒய் குரோமோசோம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்க தான் வந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க இதுதான் இந்த இடைப்பால் உயிரிக்கும் மிகை பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மனிதனோட ஏபிஓ இரத்த வகையை பத்தி பார்க்க போறோம் மனிதனோட ஏபிஓ இரத்த வகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரத்த வகையை வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது வந்து மூணு அள்ளியில் வந்து நம்மளோட மனிதனோட ரத்தத்தை வந்து நிர்ணயம் செய்து ஏபிஓ அப்படின்னு சொல்லி மூன்று வகையான இரத்த வகையை மூன்று அள்ளீல்கள் வந்து நிர்ணயம் செய்து இந்த மூன்று அள்ளீல்களும் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா குரோமோசோமில் இருக்குது எத்தனாவது இடத்துல இருக்கக்கூடிய குரோமோசோமில்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய குரோமோசோமில் இருக்கிற மூன்று அள்ளீல்கள் தான் மனிதனோட இந்த ஏபிஓ இரத்த வகையை வந்து நிர்ணயம் செய்து இந்த அல்லீல்கள் தான் வந்து இரத்த வகையை நிர்ணயம் செய்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய மரபணுவை நம்ம எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா லேண்ட்ஸ்டைனர் அப்படிங்கிறவரு தான் இந்த இரத்த வகையை வந்து கண்டுபிடிச்சாரு அதனால அவரோட பேர்ல எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஐசோ அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐங்கிற எழுத்தை நம்ம மரபணுவாக உபயோகப்படுத்திக்கலாம் நாம் இங்கே வந்துட்டு எல் உபயோ உபயோகப்படுத்தாமல் ஐங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இங்கே பார்க்க போகிறோம் அப்போ மரபணு ஐ அப்படிங்கிறது இரத்த வகை ஏபிஓக்கு வந்து நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் அப்போ மரபணு ஐ அப்படிங்கிறது இந்த ஏ இரத்த வகைக்கு எழுதும்போது ஐஏன்னு எழுதுவோம் பி கே எழுதும்போது பின்னு எழுதுவோம் ஓ ஐ ஓன்னு சொல்லி எழுதுவோம் அப்படி மூன்று அல்லில் வடிவங்கள் ஐஏ ஐபிஐ அப்படின்னு சொல்லி மூன்று அல்லில் வடிவங்கள் இருக்குது இந்த ஏ அள்ளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து எதிர்பொருள் தூண்டி ஏ கேபிட்டல் ஏ இருக்கும் என்ன அல்லிலோ அதே தான் எதிர்பொருள் தூண்டியாக வரும் ஐ பி அல்லியில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா அதோடய எதிர்பொருள் தூண்டி என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா பி தான் வரும் ஆனால் ஐ ஓவை எடுத்துக்கிட்டோன்னா அதே தான் எதிர்பொருள் தூண்டியாக வரும்னு சொல்ல முடியாது ஏன்னால் இரத்த வகை ஐஓவில் வந்து எந்த விதமான எதிர்பொருள் தூண்டியும் வந்து இல்லை அதனால் ஐஓ வந்து நம்ம ஐஓ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம் அங்கே வந்து எதிர்பொருள் தூண்டியதுமே இருக்காது இப்படி ஒவ்வொரு இந்த ஐஏ ஐபி அல்லும் ஒரு நொதி இருக்குது அந்த நொதிக்கு பேர் தான் வந்து ட்ரான்ஸ்பிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியை வந்து இந்த ஐஏயும் ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ரத்த வகையும் பி ரத்த வகையும் உற்பத்தி செய்து இந்த ஐஏ அல்லில் உற்பத்தி செய் இந்த டிரான்ஸ்பிரேஸ் அப்படிங்கிற நொதியை உற்பத்தி செஞ்சுட்டு அது கூட வந்து என் அசிட்டெல் கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து சேர்த்துக்குது அதே மாதிரி ஐபி அல்லிலும் இந்த நொதியை சுரந்துருச்சு கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற நொதியை சுரந்துச்சு சுரந்தது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து கேலக்டோஸ் ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை அதோட சேர்த்து சேர்த்துக்குது ஆனா ஐஓ அல்லில் வந்து அதுல வந்து எந்த விதமான எதிர்பொருள் தூண்டியும் இல்லாததுனால ஐவோ அல்லில் வந்து இந்த டிரான்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான நொதியும் அது சுரக்காது அதனால அதை வந்து நம்ம வெற்று அல்லில் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து எந்த விதமான நொதியையும் சுரக்கல அதுல எதிர்பொருள் தூண்டியும் இல்ல அதனால என் கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான மூலப்பொருளையும் ஐவோ அள்ளில் வந்து அதோட சேர்த்துக்கிறதும் இல்ல இதுதான் மனிதனோட ஏபிஓ ரத்த வகை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மறுபடியும் பார்க்கலாம் மனிதனோட இரத்த வகையை நிர்ணயம் செய்கிறது வந்து ஒன்பதாவது குரோமோசோமில் இருக்கக்கூடிய மூன்று அள்ளில்கள் தான் அந்த இரத்த வகையை வந்து நிர்ணயம் செய்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய மரபணுவை நம்ம எல் லேண்ட்ஸ்டைனர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால எல்லுனும் ஐசோக்ளூடினேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஐங்கிற எழுத்தாலையும் குறிப்பிடுறோம் இப்போ இந்த மரபணுவை ஐஏ அல்லில் ஐபி அல்லில் ஐஓ அல்லில் சொல்லி எடுத்துக்கலாம் ஐஏ அல்ல பார்த்தோம்னு சொன்னாக்க எதிர்பொருள் தூண்டி ஏ இருக்கு ஐபி அல்லில் பார்த்தோன்னு சொன்னாக்க எதிர்பொருள் தூண்டி பி இருக்குது ஐஓ அள்ளியில் இந்த மாதிரி எந்த விதமான எதிர்பொருள் தூண்டியும் இருக்கிறது இல்லை இந்த ஒவ்வொரு ஐஏ ஐபி அல்லிலும் டிரான்ஸ்பரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியை சுரக்குது ஐஏ அள்ளில் வந்து அந்த டிரான்ஸ்பரேஸ்ங்கிற நொதியை சே சுரந்ததுக்கப்புறம் அது கூட வந்து என்சிட்டல் கேலக்டோஸ் அப்படிங்கிற பொருளை சேர்த்துக்குது அதே மாதிரி ஐபி அல்லில் வந்து இந்த டிரான்ஸ்பரேஸ் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் அப்படிங்கிற நொதியை சுரந்ததுக்கப்புறமா அது கூட கேலக்டோஸ் ஹெச் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து சேர்த்துக்குது இந்த ஐஓ அள்ளியில் வந்து எதிர்பொருள் தூண்டி இல்லாததுனால் அது எந்த நொதியும் டிரான்ஸ்பரன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எந்த நொதியும் சுரக்கலை அதனால் அதை நம்ம வெற்று அள்ளின்னு சொல்கிறோம் அதனால் இது எது இது கூட எதையுமே சேர்த்துக்கிறது இல்லை ஏ என்னசிட்டல் கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருள் எதையுமே வந்து சே அது கூட வந்து சேர்த்துக்கிறதும் இல்லை அடுத்ததான் நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மனிதனில் பால் வந்து எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த கேள்வியாக வந்து பார்க்க போகிறோம் மனிதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மனிதனில் வந்து பால் நிர்ணயம் செய்யக்கூடிய குரோமோசோம் வந்து பால் குரோமோசோமில் இருக்குது அந்த என்னென்ன பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆண் பெண் பால் நிர்ணயம் செய்யக்கூடிய குரோமோசோம்களில் வந்து வேறுபாடு இருக்குது பெண் உயிரியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஆண்களாக இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்கும் பெண்களோட இனசெல்கள் உற்பத்தி செய்யக்கூடிய முட்டையானது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இன அல்லது ஒத்த முட்டை கலை வந்து உற்பத்தி செய்கிறாங்க பெண்கள் வந்து அந்த பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு பெண் ஏஏ அப்படிங்கிறது உடல் குரோமோசோமும் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பால் குரோமோசோமாகவும் கருதப்படுது இது ஏஏ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஆணாகவும் இருக்குது இதோட இனச்சல்களை பிரிக்கிறோம் ஏ ஒரு ஏயும் ஒரு எக்ஸும் அதே மாதிரி இந்த இன்னொரு ஏயும் இந்த இன்னொரு எக்ஸையும் அந்த பக்கமாக நம்ம போட்டுக்குவோம் இதுதான் வந்து இனசெல் அதே மாதிரி இந்த இங்கேருந்து உடல் செல்லில் இந்த ஆண்லேருந்து வர்ற ஒரு எக உடல் குரமோசோமும் இந்த எக்ஸும் இங்கே வந்துருச்சு இன்னொரு இருக்கிற எக்ஸும் இந்த ஒய்யும் இங்கே போட்டாச்சு இதுதான் வந்து வந்து இனசெல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஏ எக்ஸும் இந்த ஏ எக்ஸும் இணையும் போது இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ அப்போ ரெண்டு ஏ இங்கே வந்துருச்சு இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் அப்போ தான் இங்கே ரெண்டு எக்ஸ் வந்துருச்சு அப்போ இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால முதல் தலைமுறையில் இது வந்து பெண் குழந்தையாக இருக்கும் அதே மாதிரி இங்கிருந்து வரும்போது இங்கிருந்து வர்ற ஏயும் இங்கிருந்து வர்ற ஏயும் சேர்ந்து ரெண்டு ஏ இங்கிருந்து வந்த இந்த எக்ஸும் இங்கிருந்து வந்த ஒய்யும் சேர்ந்து எக்ஸ் ஒய் வந்துருச்சு இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்கிறதுனால இதை வந்து ஆண் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல ஆண்களில் பார்த்தோன்னு சொன்னாக்க இன செல்கள் வந்து ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான விந்து செல்களை வந்து ஆண்கள் வந்து உற்பத்தி செய்யறாங்க இதே மாதிரி தான் பழப்பூச்சியிலையும் எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் வகையில் பழப்பூச்சியிலையும் பால் நிர்ணயம் வந்து நிறைய எந்த ஒரு விந்து செல் வந்து கருமுட்டையை கருவுற செய்தோ அதுதான் வந்து கடைசியில் பாலினத்தை வந்து நிர்ணயம் செய்து அப்போ பாலினத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது விந்து செல்கள் எக்ஸ்க்ரோமோசோம் இருக்கக்கூடிய விந்து செல் வந்து அந்த கருமுட்டையை கருவுற செஞ்சுச்சின்னு சொன்னாக்கா அது வந்து பெண் உயிரியா மாறும் இதே ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய அந்த விந்து செல் வந்து கருமுட்டையை கருவுற செஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து ஆண் உயிரியா மாறுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க வேறுபட்ட இனசெல் ஆண் உயிரிகளை பார்க்க போகிறோம் வேறுபட்ட இனசெல் ஆண் உயிரி அப்படின்னு சொன்னாக்க பால் நிர்ணயத்தில் ஆண்களுக்கு வந்து வேறுபட்ட இனசெல் பண்புகள் இருக்கும் வேறுபட்ட இனசெல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்கள வந்து ஹெட்டரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அதாவது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸு ஒரு ஒய் இப்படி வேறுபட்ட இனசெல்களாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை தான் வந்து நம்ம ஹெட்டரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஹோமோகேமெட்ரிக் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்ரோகேமிட்ரிக் வகை உயிரினத்தை வேறுபட்ட இனசல் அல்லது ஹெட்ரோகேமிட்ரிக் தான் நம்ம இந்த கேள்வியில் பார்க்க போறோம் எக்ஸ் 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 ஜீரோ வகை எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இங்க பெண்ணை குறிக்குது எக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஆணை குறிக்குது அதாவது அந்த ஆணுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இல்லை அதனால தான் இதை வந்து ஹெட்ரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எக்ஸ் 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 ஜீரோ வகைக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பூச்சிகள் கரப்பான் பூச்சி வெட்டுக்கிளி இதுதான் உதாரணம் ஆண்களை வந்து நம்ம ஹெட்ரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துட்டோம் ஏன்னு சொன்னாக்கா ஆணுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண் வந்து ரெண்டு வகையான விந்து செல்களை உற்பத்தி செய்வாங்க அதில் ஒன்றில் வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஒரு விந்து செல்லில் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் இன்னொரு விந்து செல்லில் வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்காது அப்போ சே உயிர்களோட பாலை வந்து நிர்ணயம் செய்யும் போது விந்து செல்கள் இந்த இந்த ரெண்டு குரோமோசோமில் அதாவது எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற விந்து செல் எக்ஸ் குரோமோசோம் இல்லாத விந்து செல் இந்த ரெண்டில் எந்த விந்து செல் போய் அண்டத்துடன் இணையுதோ அதை வச்சு தான் அந்த சே உயிரியானது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யப்படுது இந்த இந்த ஃப்ளோசார்டில் நம்ம அதை பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆண் உயிரே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இங்கே வந்து செட் ஏ ஜெட் இன்னொன்றில் வந்து ஜீரோ அப்போ இதில் இல்லை இப்போ இது போய் இது இது கூட இணையும் போது அதுதான் வந்து அந்த சே உயிரியின் பாலினத்தை நிர்ணயம் செய்து அதே எக்ஸ் 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 ஒய் வகை லெகேஸ் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு உதாரணம் மனிதன் படைப்பூச்சி மனிதனில் பார்த்தோன்னு சொன்னாக்க ரெண்டுமே எக்ஸ் ஹோமோகேமெட்டிக் கண்டிஷன்லையும் ஆண்களில் பார்த்தா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் அப்படின்னு சொல்லி ஹெட்ரோகேமெட்டிக் பண்புகளையும் வச்சிருக்கு இந்த ஆண்கள்ல இருக்கக்கூடிய இந்த வேறுபட்ட இனசெல் பண்புகளை உடையவங்க தான் ரெண்டு விதமான செல்களை உற்பத்தி செய்கிறாங்க அதில் சில செல்களில் வந்து எக்ஸ்க்ரோமோசோம் இருக்கும் சில செல்களில் ஒய்க்ரோமோசோம் இருக்கும் அப்போ கருவோட பால் வந்து இந்த ரெண்டு விந்துசலில் எந்த செல் வந்து கரு கருவுறுதல் அடைய செய்யுதோ அதை பொறுத்து தான் வந்து பால் நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய விந்து அணுக்கள் வந்து பெண் உயிரியையும் ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய விந்து செல்கள் வந்து ஆண் உயிரியையும் உருவாக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னன்னு சொன்னாக்க வேறுபட்ட இனசெல் பெண் இப்போ ஆண் பார்த்த மாதிரி அதே மாதிரி வேறுபட்ட இனசெல் இருக்கக்கூடிய பெண் உயிரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வேறுபட்ட இனசெல் பெண் உயிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க உதாரணம் பார்த்தோம்னு சொன்னாக்க மீன்கள் ஊர்வன பறவைகள் இந்த இதோட பெண் எல்லாம் வந்து இனசெல்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ஆண் உயிரிகளோட இனசெல் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு உதாரணம் ஜெட் ஜீரோ ஜெட் ஜெட் வகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த வகையான பால் நிர்ணயம் வந்து அந்திப்பூச்சி வண்ணத்துப்பூச்சி தான் வந்து ஜெட் ஜீரோ ஜெட் ஜெட் வகை வந்து காணப்படுது எதுலலாம் காணப்படுது இந்த அந்திப்பூச்சி வண்ணத்துப்பூச்சி வீட்டுக்கோழி இதுலலாம் தான் இருக்குது இந்த பெண்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு ஜெட்டும் ஒரு ஜீரோவும் இதுதான் வந்து வேறுபட்ட இனசெல் வகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பெண் வந்து இரண்டு வகையான முட்டைகளை வந்து உற்பத்தி செய்து இந்த பெண் உயிரினங்கள் அதில் சில முட்டையில் வந்து ஜெட் குரோமோசோம் இருக்கும் சில முட்டையில் வந்து ஜெட் குரோமோசோம் இல்லாமல் ஜீரோவாக இருக்கும் இந்த ஆண் அமைப்பில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஆண் வந்து ஒத்த இனசெல் வகையை உடையவர்களாக ரெண்டுமே ஜெட் குரோமோசோம் உடையவர்களாக இருப்பாங்க இதே இது ஜெட் டபுள்யூ ஜெட் வகை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு உதாரணம் பார்த்தோன்னு சொன்னாக்க ஜிப்ஸி பூச்சி முதுகுநான் உயிரியாக இருக்கக்கூடிய மீன்கள் ஊர்வன பறவைகள் இதெல்லாம் வந்து இந்த ஜெட் டபிள்யூ ஜெட் வகைக்கு உதாரணம் இதுலேயும் பார்த்தோன்னு சொன்னாக்க பெண் உயிரி வந்து ரெண்டு வகையான அண்டத்தை அதாவது ரெண்டு வகையான முட்டையை வெளியேற்றுது அதில் ஒரு சில இதில் வந்து செட் குரோமோசோம் உடைய முட்டைகளாகவும் சில முட்டைகள் வந்து டபிள்யூ குரோமோசோம் உள்ள முட்டைகளாகவும் இருக்கும் இந்த உயிரினங்களில் ஒரே வகையான விந்துசல்கள் ரெண்டுமே ஜெட் இருக்க மாதிரி தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஆரச் காரணியோட மரபு கட்டுப்பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம் ஆரச் காரணியின் மரபு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க இங்க வந்து மூணு வேற வேற அள்ளீல்கள் இருக்கு அதுதான் வந்து நம்மளோட ரத்த வகையை நிர்ணயம் செய்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த வெவ்வேறு வேற மாதிரி இருக்கக்கூடிய அல்லீல்களோட இணை வந்து குரோமோசோமோட இணைக்கு நெருக்கமாக மூணு வேற வேற இடத்துல இருக்குது அதை வந்து நம்ம சிடிஇ அப்படின்னு சொல்லி மூன்று அல்லீல்கள் மூணு வேற வேற இடத்துல இருக்கிறத பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம பொதுவாக சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல தான் பயன்படுத்துகிறோம் அதாவது ஒவ்வொரு குரமோசோம்லேயும் ஒரு சி இருக்கலாம் கேபிட்டல் சி இருக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்மால் சி இருக்கலாம் இல்லைனா ஒரு கேபிட்டல் டி இருக்கலாம் டி ஸ்மால் டி இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு கேபிட்டல் இ இருக்கலாம் அல்லது ஸ்மால்இ இருக்கலாம் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய மரபணுக்களை வந்து மரபு வகையை தான் இது பெற்று பெற்றிருக்கும் உதாரணம் சிடிஇ அப்படியும் இருக்கலாம் இல்லைனா ஸ்மால் சி அப்படியும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இந்த இந்த வகையிலையும் இருக்கலாம் இந்த வகையிலையும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ அப்படின்னு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஸ்மால் சி ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் ஏ அப்படின்னு இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்க கேபிட்டல் சி கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் ஏ அப்படியும் இருக்கலாம் அடுத்தது இந்த இதில் ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால்இ அப்படின்னு இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க மூணுமே ஸ்மால்லேயே இருக்கலாம் சி டிஇ அப்படின்னு இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ அப்படின்னு இருக்கலாம் இப்போ இதுதான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மரபு வகையில் பார்த்தோன்னு சொன்னாக்க கேபிட்டல் எழுத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ஓங்கிய அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கேப்டல் சியாக இருக்கட்டும் கேபிட்டல் டியாக இருக்கட்டும் கேபிட்டல் இயாக இருக்கட்டும் இந்த பெரிய எழுத்துக்களில் இருந்தது எல்லாமே வந்து நம்ம ஓங்கிய அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஓங்கிய அல்லீல்களை உடைய இது எல்லாமே அதோட ஆரெச் பாசிட்டிவ் ஆர்எச் பாசிட்டிவ் புறத்தோற்ற வகையை வந்து உருவாக்கும் அதே மாதிரி அந்த இதில் இந்த எழுத்துக்கள் அங்கே எழுதுனதில் ரெண்டு எழுத்தும் ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை தான் வந்து நம்ம ஒடுங்கிய பண்புடைய மரபு அப்படின்னு சொல்லி சொல்வோம் அப்படி ஒடுங்கிய பண்புடைய மரபு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த அள்ளியல்கள் எல்லாமே ஆர்எச் நெகட்டிவ் புறத்தொற்ற வகையில் இருக்கக்கூடியதை வந்து உற்பத்தி செய்யுது இதுதான் நம்ம வியனர் கருதுகோள் அப்படிங்கிறதுல ஒரு ஆச் ஆரெச்சோட இருப்பிடத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க எட்டு அள்ளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது கேப்டல் ஆர் ஒன் கேப்டல் ஆர் டூ கேப்டல் ஆர் ஜீரோ கேப்டல் ஆர் ஜெட் இதில் நாலு வந்துருச்சு ஸ்மால் ஆர் ஒன் ஆர் லெவன் ஆர் ஒன் அப்படின்னு சொல்லி இதில் ஃபோர் வந்துருச்சு மொத்தம் இதில் நாலு இதில் நாலுன்னு சொல்லி எட்டு அள்ளீல்கள் வந்து ஆரெச்சோட இருப்பிடத்தில் வந்து இருக்குது இந்த ஓங்கிய அள்ளில கொண்ட அனைத்து மரபு வகைகளும் அதாவது பெரிய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய கேப்டல் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஓங்கிய அழில்கள் சொல்லிட்டோம் ஆர் கேப்டல் ஆர் ஒன் கேப்டல் ஆர் டூ கேபிட்டல் ஆர் ஜீரோ கேப்டல் ஆர் செட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓங்கிய அள்ளில் கொண்ட மரபு வகைகள் எல்லாமே வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய புறத்தோற்ற வகையை வந்து உற்பத்தி செய்யும் அதே ஒடுங்கிய பண்புடைய மரபு வகைகளா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதாவது ரெண்டும் ஒடுங்கிய பண்புடைய ஸ்மால்ஆர் 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 ஒன் ஸ்மால்ஆர் small லெவன் small y இந்த மாதிரி ஒடுங்கிய பண்புடைய மரபு வகைகளா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த ஆர்எச் வந்து நெகட்டிவ் புறத்தோற்ற வகையும் உற்பத்தி செய்து அடுத்ததான் நம்ம பார்க்க போற கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க தேனீக்கல்லில் பால் நிர்ணயம் வந்து எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இந்த குஷி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒற்றை மைய இரட்டை மையம் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியாக இதை தான் நம்ம பார்த்தோம் ஒற்றைமைய இரட்டைமைய நிலைக்கு உதாரணம் தேனீக்கள் எறும்புகள் குளவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்க பார்த்த அதே கேள்வியில எந்த மாற்றமே இல்லாமல் நம்ம இந்த கேள்விக்கு அப்படியே பதிலை எழுதிக்கலாம் ஒன்னாவது கேள்விக்கான பதிலை தான் நம்ம இங்கேயும் பார்க்க போறோம் இங்க சேய் உயிரினத்தோட பாலினம் வந்து எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அதுல இருக்கக்கூடிய குரோமோசோம் தொகுதியோட எண்ணிக்கையை பொறுத்து தான் பால் வந்து நிர்ணயம் செய்யப்படுது அதாவது கருவுற்ற முட்டையிலிருந்து உருவாகக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பெண் உயிரினங்களாக வளர்ச்சியடையும் கருவுறாத முட்டையிலிருந்து வளர்ச்சி அடையக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து ஆண் தேனீக்களாக ஆண் உயிரினமாக மாறுது கருவுறாத முட்டை அப்படின்னா என்ன அதாவது கண்ணி இனப்பெருக்க முறையில் வளர்ச்சி அடைகிறது தான் நம்ம கருவுறாத முட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு முட்டை கருவுறாமலேயே ஒரு உயிரினம் உருவாகுது அப்படின்னு சொன்னாக்கா அதில் குரோமோசோம்கள் இரண்டு உயிரினத்தோட குரோமோசோம்கள் வந்து இணைவது கிடையாது அதனால் அங்கே ஒற்றைமய குரோமோசோமாக தான் இருக்கும் இரண்டு உயிரினம் இணைந்து கருவுற்ற முட்டை உருவாகுச்சு அப்படின்னு சொன்னாக்க தான் அங்கே வந்து ரெண்டு உயிரினத்தோட குரோமோசோம்களும் இணைந்து அந்த குரோமோசோம் எண்ணிக்கை வந்து இரட்டைமயமுடையதாக இருக்கும் இப்படி ஆண் தேனீக்கல்ல குரோமோசோம்களோட எண்ணிக்கை வந்து பாதி அளவு மட்டுமே இருக்கிறதுனால தான் அதை வந்து நம்ம ஒற்றை குரோமோசோம் குரமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே இது பெண் தேனீக்கல்ல எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்க குரோமோசோம்கள் வந்து ஆண் தேனியில் இருக்கக்கூடிய குரோமோசோமை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அதை தான் வந்து நம்ம இரட்டை மய குரோமோசோம் அல்லது இரட்டை மயம் அப்படின்னு சொல்றோம் இப்படி ஆண் உயிரினத்தில் பகுதியளவு குரோமோசோமும் பெண் உயிரத்தில் இரண்டு மடங்கு குரோமோசோமும் காணப்படுறதுனால தான் இந்த முறையை வந்து நம்ம ஒற்றை மைய இரட்டை மைய பால் நிர்ணயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அடுத்ததான் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பழப்பூச்சி அதாவது பழப்பூச்சியோட அறிவியல் பேர் தான் அப்படின்னு சொல்றோம் இந்த பழப்பூச்சியை உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பால் நிர்ணயம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த பழப்பூச்சியில் வந்துட்டு பால் நிர்ணயத்தை வந்து நிர்ணயம் செய்யுறது வந்து முதல் முதல்ல இந்த சமநிலையை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சிபி பிரிட்ஜஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல பழப்பூச்சியில் மரபணு சமநிலை மூலமாக தான் பால் நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்சி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பெண் தன்மைக்கான மரபணுக்கள் வந்து உடல் குரோமோசோம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மரபு சமநிலை தான் இந்த பழப்பூச்சிகளில் வந்து பால் பாலினத்தை வந்து நிர்ணயம் செய்து அதாவது பெண் தன்மைக்கான மரபணுக்களுக்கும் பெண்ணுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கோ அதுக்கு இணையானது உடல் குரோமோசோம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மரபு சமநிலை தான் பாலை நிர்ணயம் செய்து அப்படின்னு சொல்லி சிபி பிரிட்ஜஸ் அப்படிங்கிறவர் வந்து சொன்னார் அதாவது ஒவ்வொரு எக்ஸ் குரோமோசோம்லையும் பெண் தன்மைக்கான மரபணுக்கள் இருக்கும் அதுக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு தான் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஒரு எக்ஸ் மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு இதே ஆண் தன்மைக்கான மரபணுக்கள் வந்து எங்கே இருக்குதுன்னா ஒய் குரோமோசோமில் இருக்கிறது இல்லை அது வந்து உடல் குரோமோசோமில் இருக்குது பெண் தன்மைக்கான மரபணு எங்கே இருக்குது எக்ஸ் க்ரோமோசோமில் இருக்குது அதே ஆண் தன்மைக்கான மரபணு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாக்கா உடல் குரோமோசோமில் இருக்குது அதோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தாக்கா ஒன்று புள்ளி ஜீரோ பெண்ணுக்கு ஒன்று புள்ளி அஞ்சும் ஆணுக்கு ஒன்று புள்ளி ஜீரோவும் இருக்குது இப்போ இயல்பான ஒரு ஆணா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்கும் ஏஏங்கிறது உடல் குரமோசம் அப்போ அந்த ஆண் பெண் விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க ரெண்டு ரெண்டுங்கிறது உடல் குரமோசோம் அப்போ ரெண்டு டூ எக்ஸோட மதிப்பு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு அதனால ஆணு ஆணுக்கு வந்துட்டு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம ஒற்றைமய உடல் குரோமோசோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து மரபணு சமநிலை வந்து ஆணுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஆணுக்கு வந்து ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாலே அதை ஆண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இங்கே உடல் குரோமோசோம் ரெண்டும் இங்கே ஒன்று புள்ளி அஞ்சும் வந்ததுனால இதை வந்து ஒற்றைமய உடல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து மரபணு சமநிலை வந்து ஆணுக்கு இணையாக இருக்குது இயல்பான பெண்ணுக்கான நிர்ணயத்தில் வந்து ஆண் பெண் நிர்ணய விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரெண்டு டு மூணு அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க தான் அது வந்து இயல்பான பெண் அப்போ இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு ரெண்டு ஏ இருக்குது இல்லையா அது வந்து உடல் குரோமோசோம் அதனால ரெண்டு இந்த மூணு இருக்குது இல்லையா அது வந்துட்டு இந்த ஒரு எக்ஸுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு இன்னொரு எக்ஸுக்கு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு தான் மூணு அப்ப ரெண்டு டு மூணு அப்படிங்கிற விகிதத்துல வந்துச்சு இங்க வந்து மரபு சமநிலை வந்து பெண் உயிருக்கு சாதகமா இருக்கு அதாவது ரெண்டு டு மூணு அப்படின்னு சொல்லி பெண் உயிரிக்கு சாதகமாக இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்கள் இந்த படத்தோட கடைசி கேள்வியாக பார்க்குறோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் நம்ம எதுக்காக தயார் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க முதல்ல பாலினங்களை வந்து கண்டுபிடிக்கிறோம் அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையானது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி அதோட பாலினத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் குரோமோசோமில் ஏதாச்சும் ஒரு இடம் நீக்கம் பெற்றிருக்கா அல்லது ஒரு குரோமோசோம் ரட்டிப்படைந்துருக்கா அல்லது அது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இடம் பெயர்ந்துருக்கா அல்லது குரோமோசோம்கள் வந்து சரிவர பிரியாமல் இருக்கா இந்த மாதிரி குரோமோசோம் பிறட்சிகள் ஏதாச்சும் அந்த கருவில் இருக்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் வந்து பயன்படுது அதுக்கு அதே மாதிரி ஒழுங்கற்ற பன்மையம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதையும் கண்டுபிடிக்கலாம் சிற்றினங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பரிணாம உறவுகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் மனிதனுக்கு ஏதாச்சும் மரபியல் சம்பந்தமான நோய்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தை தயாரிப்பதன் மூலமாக இந்த பயன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது ஓகே நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி வந்து படங்களோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னாக்க நான் என்னுடைய பாடத்திற்கான இந்த பாடத்தில் நான் ஒன்பது வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த ஒன்பது வீடியோஸோட லிங்க்கும் இந்த லெசனோட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லெசன்ஸையும் சேர்த்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.